விபத்திலிருந்து பாதுகாப்பு பெற கடைபிடிக்க வேண்டிய சுகாதார பழக்க வழக்கங்கள். தேவையில்லாமல் மக்கள் கூடும் இடங்கள் பொது நிகழ்வுகளை தவிர்த்துக் கொள்ளவும். பக்கத்தில் உள்ளவர்களிடம் நெருக்கமாக இருப்பதை தவிர்த்து 3 அடி இடைவெளியை பேணவும். கைகளை சமர்க்காரமிட்டு கழுவுங்கள். வெற்று கைகள் மூலம் கண், காது, மூக்கு மற்றும் வாய் பகுதியினை தொடுவதை தவிர்க்கவும். அனாவசியமாக வைத்தியசாலையில் கூடுவதை தவிர்க்கவும். திரும்பும் போதும் தும்பும் போதும் கைக்குட்டையை பயன்படுத்துங்கள் அல்லது கையினால் இவ்வாறு மறைத்துக் கொள்ளுங்கள். சாதாரணமான தடிமன் இருமல் ஏற்படும் வீட்டில் காற்றோட்டமான சூரிய வெளிச்சமுள்ள இடத்தில் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அசாதாரணமாக உணரும் சந்தர்ப்பங்களில் வைத்தியசாலையை நாடும். கொரோனா வைரஸ் தொற்று நோய் தொடர்பான வைத்தியசாலை ரீதியான தயார்படுத்தல்கள் தொடர்பாக மக்களுக்கு ஒரு தெளிவான புரிதலையும் விளக்கத்தையும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம், நமது நாடு முழுவதும் இந்த கொரோனா வைரஸ் நோயானது ஒரு பேரிடர் நிலைமையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற படியால் இந்த நேரத்தில் கிள்ளச்சி வைத்தியசாலையானது எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த நோய் எமது மாவட்டத்துக்கோ இல்லாத வட மாவட்டத்துக்கு வந்தால் அதை எதிர்கொள்வதற்கு விடயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு முற்படுகின்றேன். வைத்தியசாலையிலே வெளிநோயாளர் பிரிவு 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு காய்ச்சலுடன் கூடிய சுவாச தொற்றோ இருமல் தடிமல் மற்றும் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகளுடன் வருகின்றவர்கள் தனியாக அமைக்கப்பட்ட பிரிவுக்கு அங்கே அழைக்கப்பட்டு அவர்கள் விரிவான கலந்துரையாடலுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். அதற்கூடாக நீங்களும் இந்த சமூகத்திலேயும் அந்த தொற்று நோய் பெறாமலும் இருப்பதற்கான முற்றுமுழுதான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் வைத்தியசாலையிலே இவ்வாறான நோய் உள்ளவர்கள் என்று இனம் காணப்பட்டார் வெளிநோயாளர் பிரிவில் உடனடியாகவே அவர்கள் தனிமைப்படுத்துவதற்கான விடுதி ஒன்று 2 கட்டில்களை கொண்ட விடுதி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அங்கே அவர்கள் பராமரிக்கப்பட்டு உடனடியாக இன்றைய நிலைமையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக மாற்றப்படுவார்கள். மக்கள் இந்நோய் தொடர்பாகவோ எந்த ஒரு நிலைமையிலும் பயப்பட தேவையில்லை. உண்மையில இந்த நோயை நாங்கள் முற்றுமுழுதாக இங்கே வர விடாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக எடுக்கப்பட்டுள்ளது. அதை மீறி வந்தாலும் அதை பயணிகளோ பாதிப்புகள் ஏற்படுத்தாத விதத்தில் வைத்தியசாலையிலே சிகிச்சைகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. நமது வைத்தியசாலையிலே எல்லா வகையான வைத்திய நிபுணர்கள், ஊழியர்கள், தாதியர்கள், மருத்துவர்கள் அனைவருமே ஒன்றாக இணைந்து இந்நிலைமையில் மக்களை இந்நோய் அண்டாமல் அண்டினாலும் பாதிப்பை ஏற்படுத்தாத விதத்தில் மக்களுக்கு செயலாற்றுவதற்கு அவர்கள் அனைவரும் உறுதி பூண்டுள்ளார்கள். மக்களிடமிருந்து வைத்தியசாலை எதிர்பார்ப்பது இந்த நோய் மிக விரைவாக ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவுதல் கூடிய காரணத்தினால் நீங்கள் ஒன்றாக கூடுவது, வைத்தியசாலைக்கு தேவையற்று வருகை தருவது மற்றும் பார்வையாளர்கள் நீங்கள் இயலுமான அளவு உங்களது வருகையை தவிர்த்து கொள்வது உண்மையில வைத்தியசாலையில் இருக்கின்ற நோயாளர்களுக்கும் அனைவருக்குமே அது ஒரு மிகச்சிறந்த சிகிச்சையை வழங்குவதற்கு நமக்கு வழிமூலம். அத்துடன் வைத்தியசாலைக்கு வருகின்ற அனைத்து நோயாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருமே வைத்தியசாலைக்கு வரும் பொழுது உங்களது கைகளை கழுவிவிட்டு வருவதற்கும் வைத்தியசாலையை விட்டு செல்லும் உங்களது கைகளை கழுவிட்டு செல்வதற்குமான ஏற்பாடுகள் வைத்தியசாலையில் செய்யப்பட்டுள்ளது. வெளிநோயாளர் பிரிவிற்கு அருகாமை இதை நெருக்கமாக கடைபிடிக்குமாறு உங்களுடன் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் பார்வையாளர்கள் வருவதை மிகவும் குறைத்துக் கொள்வது இந்த நிலைமையில் அத்தியாவசியமான ஒரு தேவையாக காணப்படுகின்றது. எவ்வாறு ஊழியர்களும் வைத்தியசாலை நிர்வாகமும் மக்களுக்காக உங்களுடன் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றோமோ இன்றைய நிலைமையில் உங்களுடைய ஒத்துழைப்பும் அதே அளவுக்கு வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு தேவைப்படுகின்றது. இப்பிரச்சனையிலிருந்து முற்றுமுழுதாக நாங்கள் விடுபடுவதற்கு